அடிப்படையாக விளக்கி கொடுத்த விஷயம் எது? ரஹ்மான் ரஹீமும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பமும் இதுக்காக பயன்படுத்துவாங்க. இந்த ரஹ்மான் ரஹீமை விளக்குறதுக்கு ஒரு ஒரு ஆளுடைய ஒட்டகம் காணாம போயிட்டு, உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம், அந்த ஒட்டகத்துக்கு திருப்பி கிடைச்ச உடனே என்ன செய்யறாங்க? அல்லாஹ் நீ என்னுடைய அடிமை, நான் உன்னுடைய ரப்புன்னு மாத்தி சொல்றாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சம்பவத்தை பயன்படுத்தி என்ன சொல்றாங்க? ஒரு அடிமை வந்து அல்லாஹ்விடத்தில் வந்து பாவத்துக்காக மன்னிப்பு கேட்டு கையேந்தும் பொழுது இந்த ஒட்டகத்தை கிடைச்சவனை விட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறான். பாருங்க, என்னுடைய அடிமை அவன் எனக்கு பயந்துதான் பாருங்க கையேந்தி துவா கேட்கிறான், மன்னிப்பு கேட்கிறான். இப்ப மன்னிப்பு கேட்ட உடனே நம்மளை வந்து ஒதுக்குப்புறத்தில் ஆக்கிடுவாங்கிறது அல்ல ரசூலுல்லா சொல்லிக் கொடுத்தது. அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான், ஒட்டகத்தை காணாம போன ஒட்டகத்தை கிடைச்சவனை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான் எப்போ ஒரு அடிமை வந்து பாவத்தை செய்து விட்டு அந்த பாவத்திற்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய தண்டனையை பற்றி பயந்து பாவ மன்னிப்பு கோரும் பொழுது. அப்ப அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கறது வந்து தப்பு என்கிறது அல்ல, அது அல்லாஹ்க்கு மகிழ்ச்சிக்குரிய விஷயம் என்பதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத்து கொடுத்தாங்க. எந்த அளவுக்கு சொன்னாங்க? ரஹ்மத்தி வஸியத்து குல்ல ஷைன். அல்லாஹ் சொல்றான், என்னுடைய கருணை என்பது எல்லா பொருள்களின் மீதும் எல்லாத்தின் மீதும் விசாலமாக இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு, எல்லா வசதிகளும் அல்லாஹ் செஞ்சு கொடுத்தான். இன்னொன்னும் தேவையில்லை. ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை இருக்கோ எல்லாமே கொடுத்தான். எந்த இடத்துல வேணாலும் போகலாம், என்ன வேணாலும் சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம இன்னைக்கு வந்து பேசினா கூட காசு வாங்குறோம். இவ்வளவு டாக் டைம் சொல்லிட்டு ஒரு புது வார்த்தையே மொபைல் வந்த உடனே உள்ள வந்துருச்சு, டாக் டைம். இதுக்கு வரைக்கும் எது கிடையாது, பேசுறதுக்கு டைம் பாக்குறது இல்ல. ஆனா நம்ம என்ன செஞ்சோம், டாக் டைம் புதுசா ஆரம்பிச்சு பேசுறதுக்கு கூட காசு வாங்குறோம். ஆனா அல்லாஹ் என்ன செஞ்சோம், ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு வசதிகள் அனைத்தையும் கொடுத்து ஒரு சின்ன விஷயத்தை மட்டும்தான் தடுத்தான். ஒரே ஒரு விஷயம், ஒன்னுக்குமே உதவாத ஒரு மரத்தை காட்டி அந்த மரத்துக்கிட்ட போகாதேங்கிற ஒரு பெரிய சிறப்புக்குரிய மரமாக ஒன்னும் அறிமுகப்படுத்தப்படல. ஒரு மரத்தை காட்டி அந்த மரத்துக்கிட்ட போகாதேங்க. ஆனா சைத்தான் அங்கதான் வர்றான். அந்த மரம்ங்கிறது எப்படிப்பட்ட மரம் தெரியுமா, அது எந்த மரம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் ஆரம்பிச்சு என்ன செய்யறா சைத்தான், இந்த மரத்துக்கிட்ட போனாலே நீ வந்து வானவராக முடியும், நிரந்தரமா இங்க இருக்க முடியும். அந்த மரத்துக்கு பேரே சஜரத்துல் ஹுல்த் அப்படிங்கிற ஒரு பேரையும் என்ன செஞ்சா சைத்தான் செய்வான். இது சைத்தானுடைய வேலைதான். இன்னைக்கு நீங்க பார்த்தா தெரியும், 10 ரூபா கூட 5 ரூபா கூட மதிக்காத சாதாரணமான ஒரு உருளைக்கிழங்க என்ன செய்யறான், அதை பேக் பண்ணி ஒரு பெரிய ஒரு பேக்கெட்ல வந்து ஏற நிறைச்சு அது கொடுத்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்த லேஸ், அவனே பேர் வச்சிருக்க ஒன்னும் கிடையாதுன்னு அர்த்தம். அரபியில சொன்னா லேஸ் சொன்னா ஒண்ணும் கிடையாது. அதை கொடுத்த உடனே என்ன செஞ்சிருச்சு, அதுக்கு நல்ல அழகான பேக்கெட்டு எல்லாம் வந்த உடனே அது மக்கள் வாங்கி குழந்தைங்களை வந்து அது இல்லாம போக முடியாத அளவுக்கு இன்னைக்கு அது பிரச்சாரத்தில் ஆக்கிடுச்சு. இது உண்மையில சைத்தான் ஆரம்பத்துல செய்த வேலை, ஒன்னும் இல்லாத ஒண்ணுக்கு ஒரு பேரை கொடுத்து அதை வந்து அழகாக்கி காட்டி அல்லாஹ்வுடைய கருணையினுடைய அந்த சரௌண்டிங்ல யார் இருந்தார், ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அதுல இருந்து வெளியே கொண்டு வந்துட்டான் அந்த மரத்தை நெருங்கின உடனே அல்லாஹ்வுடைய கட்டளை, இதுக்கு மேல என்ன செய்ய முடியாது, இந்த சொர்க்கத்திலே இந்த ஜன்னத்திலே இருக்க முடியாது. அப்ப இது இந்த சந்தர்ப்பத்தில கூட அல்லாஹ் என்ன செய்யறான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம தண்டிக்கல. இதான் நம்ம படிக்க வேண்டிய பாடம். கிறிஸ்தவர்கள் என்ன செஞ்சாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பெரிய பாவத்தை செய்த மாதிரி காட்டி கூட்டினாங்க, அவர்கள் எழுத ஆரம்பிச்சாங்க. முஸ்லீம்கள் அது தப்பா விளங்கிட்டாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சா, அது ஒரு பெரிய தப்பே கிடையாது. ஃபன்ஸாஹு ஷைத்தான், அது ஷைத்தான் மறக்கடிச்சது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மறந்து விட்டான், மனுஷன் மறக்க கூடியவன் தான். அதனாலே அல்லாஹ் என்ன செஞ்சா, நீ என்ன செய்ய, என்ற பாவ மன்னிப்பு கேளு. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அதுவும் தெரியாது, எப்படி பாவ மன்னிப்பு கேட்கணும். அப்ப அல்லாஹ் வந்து பாவ மன்னிப்புடைய வார்த்தைகளை சொல்லி கொடுத்து அல்லாஹ் என்ன செய்யறான், இப்படி எல்லாம் அந்த வார்த்தைகள் கேட்கணும். ஃபதலக்கா ஆதமு மின் ரப்பிஹி கலிமாத்தின் ஃபதாப அலைஹி. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலிருந்து பாவ மன்னிப்புடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு அதன் மூலம் அல்லாஹ் மன்னிச்சான். இப்ப அவ்வளவு வசதிகள் செய்து கொடுத்த ஒரு ஆள் தப்பு பண்ணும் பொழுது என்ன செய்யும், மிகப்பெரிய கோபம் வரும். ஒண்ணுமே செய்து கொடுக்காத ஆளே வந்து 1000 ரூபாய் 1500 ரூபாய் சம்பளத்துக்கு நிக்கிறவனே தப்பு பண்ணா நமக்கு கோபம் வருது. எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுத்த ஒரு ஆள் தப்பு பண்ணும் பொழுது என்ன ஆகும், மிகப்பெரிய கோபம் வரணும், தண்டனை கொடுக்கணும். ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான், அதை மன்னிக்கிறான். காரணம் ரவூஃபுர் ரஹீம். எத்தனையோ ஆயத்துகள் நீங்க எடுத்து பாருங்க, அது முடிக்கும் போது இல்ல, ரவூஃபுர் ரஹீம். அவன் பாவத்தை வந்து மன்னிக்க கூடியவனும் மிக
அதிகமான மக்கள் மீது வந்து இரக்கம் கொண்டவனும் பாவத்தை மன்னிக்க கூடியவனும் ஹஃபூரு ரஹீம் அர்ஹமுர் ராஹிமீன். அர்ஹம் சொன்னா அதுக்கு மேல ரஹ்மத் கிடையாது. ரஹீம் என்பதை விட அதிகமான வார்த்தை எது? அர்ஹம் என்ற வார்த்தை. மிக 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 கருணை செய்கிறவன். அப்போ இது இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எப்படியெல்லாம் நம் மீது கருணை செய்கிறான் என்பது சம்பந்தமாக பல ஆயத்துகளில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு சொல்லி தருகிறான். ஒவ்வொரு வசனங்களை நீங்க எடுத்து பாருங்க. நம்மளுடைய உடம்பிலிருந்து நாம் தங்கக்கூடிய இந்த பூமியிலிருந்து ஒவ்வொன்றையும் நம்ம எடுத்து பார்த்தால் நமக்கு தெரியும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எந்த அளவுக்கு நம் மீது கருணை செய்கிறான் என்பதை பற்றி நம்ம ஒவ்வொன்றையும் எடுத்து பார்க்கணும். என்ன இந்த சந்தர்ப்பத்தில் என்ன குழப்பம் ஏற்படும்னா, அல்லாஹ்வுடைய அருள் என்பதை நாம எது மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்கிறோம்? பொருளாதாரம் தான் நம்ம அருளாக நினைச்சுக்கிறோம். பொருளாதாரம் ஒரு மனுஷனுக்கு இருக்கா, அவனுக்கு அல்லாஹ்வுடைய அருள் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். அதை ஒருத்தனுக்கு இல்லையா, அவனுக்கு அல்லாஹ் வந்து அருள் செய்யல அப்படிங்கிற ஒரு தவறான கண்ணோட்டம் இருக்கு. ஆனா உண்மையில பொருளாதாரமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அது அருளாக அமையதும் அவனுக்கு கெடுதலாக அமையறதும் அவனுக்கு அதை அல்லாஹ் கொடுத்ததினால கிடையாது. அவன் அதை எப்படி அணுகிறோம் என்பதை பொறுத்த வரைக்கும் தான் அது ஹைராகவும் ஷெர்ராகவும் அமையும். ஒரு ஆளுக்கு பொருளாதாரம் இருக்கு, அந்த பொருளாதாரத்தை அல்லாஹ் வணங்குனதுனால மட்டும் அவனுக்கு அருள் கொடுத்திருக்குன்னு சொல்ல முடியுமா? அந்த பொருளாதாரத்தை அவன் தவறாக பயன்படுத்தினால் அவன் இந்த பூமியிலேயும் மறுமையிலேயும் அவனுக்கு நாசத்துக்கு அதே காரணமாகும். அவன் பொருளாதாரம் அருள் என்று சொல்ல முடியாது. அதே நேரத்தில் அவன் என்ன செய்யறான், அதை வந்து சரியாக பயன்படுத்தி தன்னுடைய குடும்பத்துக்கு செலவு செய்து தனக்காக ஒழுங்கா செலவு செய்து அதை வீணாக்காமல் அதை சதக்கா செய்து எல்லா ஒழுங்கு முறையில கொண்டு போனால் அது அவனுக்கு அருளாக அமையும். அப்ப அல்லாஹ் வந்து கொடுக்கிறது என்பது முக்கியம் அல்ல, அதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதுதான் நமக்கு ஒரு விஷயம் ரஹ்மத்தாகவும் இல்லாமலும் அமையறதுக்கு உண்டான காரணம். இன்ஷா அல்லாஹ் இது சம்பந்தமாக உள்ள மற்ற ஹதீஸுகளையும் ஆயத்துகளையும் அடுத்தடுத்த சந்தர்ப்பங்களையும் நாம் பார்ப்போம். பல அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அவனை சரியாக முறையில் அறிந்து இபாதத்து செய்யக்கூடிய நல்ல வாய்ப்பை நாம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.